Hello friends, இப்போ நம்ம 7th இங்கிலீஷில் யூனிட் 2ல போயம் பார்க்க போகிறோம்ப்பா. கரேஜ். கரேஜ்னா என்ன? தைரியம், துணிவு, அதைத்தான் நம்ம கரேஜ்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா, கரேஜ் இஸ்இன்ட் அ பிரில்லியன்ட் டேஸ் எ டேரிங் டீட் இன் அ மொமெண்ட்ஸ் ஃப்ளாஷ். கரேஜுங்கிறது அறிவு சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. எ டேரிங் டீட் இன் அ மொமெண்ட் ஃப்ளாஷ், ஒரு ஃப்ளாஷில், ஒரு செகண்டில், ஒரு மொமெண்ட்டில் வரக்கூடியது. டேரிங் டீடில், துணிச்சலான ஒரு மொமெண்ட்டில் வரக்கூடியது த கரேஜ் இல்லை, தைரியம் இல்லை. பிரில்லியண்ட்னா அறிவான, டேஸ்னா கோடு, அது மாதிரி சொல்கிறாங்கப்பா. ஏ டேரிங் டீட் அப்படின்னா துணிச்சலான இன்னும் மொமெண்ட்ஸ் ப்ளே ஃப்ளாஷ், ஒரு ஃப்ளாஷில், ஒரு மொமெண்ட் ஃப்ளாஷில் வந்து போகிறது தைரியம் இல்லை. இட் இஸ்இன்ட் அன் இன்ஸ்டேனியஸ் திங் பார்ன் ஆஃப் டிஸ்பேயர் வித் அ சடன் ஸ்ப்ரிங். இன்ஸ்டேனியஸ்னா உடனடியாக, பார்ன் ஆஃப் டெஸ்பயர், டெஸ்பயர்னா விரக்தி, வித் அ சடன் ஸ்ப்ரிங். பார்த்தீங்கன்னா விரக்தியில் திடீர்னு குதிச்சு வர்றது கரேஜ் இல்லை. இட் இஸ்இன்ட் அன் இன்ஸ்டேனியஸ் திங், உடனடியாக வரக்கூடியது இல்லை. பார்ன் ஆஃப் டெஸ்பயர், டெஸ்பயர்னா விரக்தி, வித் அ சடன் ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங்னா குதி து விரக்தியில் திடீர்னு குதிச்சு வர்றதுக்கு பேர் கரேஜ் இல்லை. இட் இஸ்இன்ட் அ கிரியேச்சர் ஆஃப் ஃப்ளிக்கர்டு ஹோப் ஆர் அ ஃபைனல் டக் அட் அ ஸ்லிப்பிங் ரோப். பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த ரோப்பு, நழுவுற ரோப்பை பிடிக்கிறபோது திடீர்னு குதிக்கிற உயிரினம், திடீர்னு குடிக்கிற கிரியேச்சர் இல்லை கரேஜ் அப்படிங்கிறாங்க. இட் இஸ்இன்ட் கிரியேச்சர், கிரியேச்சர்னு உயிரினம், ஃப்ளிக்கர்டு அப்படின்னா மினுமினுப்பு, ஹோப்னா நம்பிக்கை, ஆர் அ ஃபைனல் டக், டக்குனா இழுப்பு, அட்ட ஸ்லிப்பிங் ரோப், நழுவிட்டு போகிற ஒரு ரோப். இப்போ மலை உச்சியிலேருந்து நழுவிட்டு போகிற ஒரு ரோப்பு, அதை பிடிச்சா தான் நமக்கு உயிர் கிடைக்குங்கிற மாதிரி. அப்போ நீ வந்து அந்த ரோப்பை பிடிக்கிறது ஒரு கரேஜ் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் இட்ஸ் சம்திங் டீப் இன் அ சோல் ஆஃப் மேன். சோல்னா என்னப்பா? ஆத்மார்த்தமாக வர வேணும். அதை தான் சம்திங் டீப், உள்ளே இருந்து ஆத்மார்த்தமாக வர்றது தான் கரேஜ்னு சொல்கிறாங்க, துணிவுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான், சில பிளான், சில திட்டங்களை உருவாக்குறது, அதில் வேலை செய்கிறதுக்காக உருவாக்கப்படுறது, வர்றது தான் கரேஜ், துணிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரேஜ் இஸ் இன் த லாஸ்ட் ரிசார்ட் இன் த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆஃப் கேம் ஆஃப் ஸ்போர்ட். இப்போ கேமில் கடைசியில் வரக்கூடியது அந்த கரேஜ் இல்லை. கரேஜ் இஸ் இன் த லாஸ்ட் ரிசார்ட், ரிசார்ட்னா புகலிடம், இந்த ஒர்க் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில், ஆர் கேம் ஆஃப் த ஸ்போர்ட், விளையாட்டில் வரக்கூடியது புகலிடமாக, லாஸ்ட்டாக புகலிடமாக வரக்கூடியது கரேஜ் இல்லை அப்படிங்கிறாங்க. இட் இஸ் இன்ட் அ திங் தட் அ மேன் கேன் கால், மனுஷன் கூப்பிட்டோன்னா வரக்கூடிய திங் இல்லை, ஒரு விஷயம் இல்லை. வா நீ வா, துணிவு வா அப்படின்னு சொன்னோன்னா வரக்கூடியது இல்லை. அட் சம் ஃபியூச்சர் டைம் வென் ஹீஸ் ஆப்ட் டு ஃபால், பொருத்தமான இடத்துல, அவனுக்கு ஆப்ட்னா பொருத்தமான இடத்துல வரக்கூடியது, சம் ஃபியூச்சர், ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் பொருத்தமான நேரத்தில் வரக்கூடியது பேர் கரேஜ் இல்லை. இஃப் ஹீ ஹெசன்ட் இட் நவ் ஹீ வில் ஹேவ் இட் நாட், இப்போ அவங்கக்கிட்ட இல்லை, ஹேவ் இட் இட் நவ், இப்போ அவங்ககிட்ட இல்லைன்னா ஹேவ் வில் ஹாவ் இட் நாட், எப்போவுமே அவனுக்கு அது கிடைக்காது. ஹீ வில் ஹேவ் இட் நாட், எப்போவுமே அவனுக்கு அந்த துணிவு கிடைக்காது. வென் த ஸ்ட்ரெயின் இஸ் கிரேட் அண்ட் த பீஸ் இஸ் ஹாட். ஸ்ட்ரெயின்னு சொன்னால் இங்கே வந்து விகாரத்தை குறிக்கிது, அந்த விகாரம், அந்த கரேஜ் வந்து கிரேட், பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அண்ட் பேஸ் இஸ் ஹாட், அதோட வேகம் வந்து ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரீவ் ஃபார் அ டிஸ்டன்ட் கோல் மஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் கரேஜ் விதின் ஹிஸ் சோல். கரேஜுங்கிறது எப்போவுமே எதுலேருந்து வரணுங்கிறாங்க, சோலில் இருந்து, ஆத்மார்த்தமாக வரக்கூடியது தான் கரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரேஜ் இஸ்இன்ட் அ டேஸ்லிங் லைட், அதாவது டேஸ்லிங்னா ஒளிரக்கூடியது, ஒளிரக்கூடிய ஒரு லைட் இல்லை துணிவு, வந்து வந்து போகக்கூடிய ஒரு லைட் இல்லை கரேஜுங்கிறது. த ஃப்ளாஷஸ் அண்ட் பாசஸ் அவே த சைட், பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து எப்படி இருக்குதுப்பா, ஃப்ளாஷஸ்னால் ஒளிர அண்ட் பாசஸ் அவே, கண்ணுக்குள்ளே அந்த டேஸ்லிங் மின்னக்கூடிய அந்த ஒளிரக்கூடிய லைட் வந்து 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 போகிறது கரேஜ் இல்லை அப்படிங்கிறாங்க. ரெண்டு ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஒன்றா மீன் பண்ணிக்கணும். இட் இஸ் லோ அண்ட் அவேரிங் இன் த கிரைண்ட் ட்ரைட் வித் த பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் த ஸ்ட்ரென்த் டு வெயிட், அதோட அன்வேவரிங் அசையாத, அன்வேவரிங்னா அசையாத, அன்வேவரிங்னா அசையாத, இன் கிரைண்ட்னா வேரூன்றி, ட்ரைட்னா பண்பு, வித் த பேஷன்ஸ் ஆஃப் ஒர்க், பேஷன்ஸ்ன்னு சொன்னால் அமைதியாக அந்த வேலையை செய்யக்கூடியதும், ஸ்ட்ரென்த் டு வெயிட், அந்த வேலைக்கான பலனை வெயிட் பண்ணி, அதோட ஸ்ட்ரென்த்து வெயிட் பண்ணி பார்க்குறது தான் கரேஜ் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ மேன், கரேஜுங்கிறது மனிதனுடைய ஒரு பகுதி, பார்ட் அப்படிங்கிறாங்க. வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ, அது எந்த அளவுக்கு பகுதியை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால், இந்த ஸ்கையில், வானத்தில் ப்ளூ நிறம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அதே அளவுக்கு
கரேஜுங்கிறது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும், பார்ட்டாக இருக்கும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹீ ஹேஸ் ஒர்க் டு டூ. அது வந்து அவனுக்குள்ளேயே பார்ட், ஒரு பகுதியாக இருக்கும். எப்போ அவன் வேலை செய்யும் போது அந்த துணிவு அவங்ககிட்ட இருக்கும், துணிவு அவங்க கூடயே இருக்கும். த பிரேவ் மேன் நெவர் இஸ் ஃப்ரீட் ஆஃப் இட். பிரேவ் மேன் அதாவது தைரியமான மனிதன் எப்பொழுதுமே ஃப்ரீட் ஆஃப் இட், கரேஜிலிருந்து, துணிவிலிருந்து வர்றது இல்லை அப்படிங்கிறாங்க. ஹீ ஹேஸ் இட் வென் தெர் இஸ் நோ நீட் ஃபார் இட். அதுக்கு வந்து அவனுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இதில் டிஃபைன் பண்ணுறாங்க. கரேஜ் வாஸ் நெவர் டிசைன்டு ஃபார் ஷோ, ஷோக்காக டிசைன் பண்ணப்பட்டது அல்ல. கரேஜுங்கிறது ஒரு நிகழ்ச்சிக்காக டிசைன் பண்ணப்பட்டது அல்ல அப்படிங்கிறாங்க. இட் இஸ் இன்ட் அ திங் தட் கேன் கம் அண்ட் கோ, அது ஒரு வந்து போகக்கூடிய திங் இல்லை, பொருள் இல்லை அப்படிங்கிறாங்க. இட்ஸ் ரிட்டன் இன் விக்டரி அண்ட் டிஃபீட், இது வந்து வெற்றிக்காகவும் தோல்விக்காகவும் எழுதப்பட்டது அப்படிங்கிறாங்க. அண்ட் எவரி ட்ரையல் எ மேன் மே மீட் இட், ஒரு ஒரு விஷயத்திலும் ஒரு ஒரு சோதனையிலையும் மனசை வந்து அதை மீட் பண்ணுறான், எதை கரேஜை துணிவை மீட் பண்ணுறான். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர்ஸ், அவனுடைய ஒரு ஒரு மணி நேரத்துலையும் ஒரு ஒரு துளியிலையும் அந்த கரேஜுங்கிறது இருக்கிறது. ஹிஸ் டேஸ், அவனுடைய ஒரு ஒரு நாள்லேயும் இருக்குது, அவனுடைய ஒரு ஒரு வருஷத்துலேயும், ஹிஸ் இயர்ஸ், ஒரு ஒரு வருடத்துலேயும் அந்த துணிவுங்கிறது இருக்குது. பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ், அவனுடைய ஒரு ஒரு ஸ்மைலுக்கு பின்னாடியும் அந்த கரேஜுங்கிறது இருக்குது. அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ், அவனுடைய ஒரு ஒரு கண்ணீர் துளிக்கும் பின்னாடியும் கரேஜுங்கிறது இருக்குது. கரேஜ் இஸ் மோர் தென் அ டேரிங் டீடு, கரேஜுங்கிறது வந்து தைரியமான டீடுனா பத்திரம், தைரியத்துக்கு மேலான ஒன்று அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அ பிரத் ஆஃப் லைஃப், பிரத்னா லைஃப், லைஃப் அகலத்துக்கு இருக்குது. அண்ட் ஸ்ட்ராங் மேன்ஸ் கிரீடு, நம்பிக்கையான ஒரு பலமான மனிதனுடைய நம்பிக்கையாகவும் இந்த கரேஜ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை எழுதினவர் வந்து எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட்டு. இவர் வந்து 1881லேருந்து 1951 வரைக்கும் வந்து அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. வாச ப்ரோலிஃபிக் என்கிலாண்டு பான் அமெரிக்கன் பொயட், இவர் ஒரு அமெரிக்கன் பொயட்டு. ஹூ வாஸ் பாப்புலர் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 20th century முதல் பகுதியில் இவர் பாப்புலராக இருக்கிறாரு. அண்ட் பிகம் நோன் அஸ் பீப்பிள்ஸ் பொயட், மனிதர்களின் பொயட்னு இவரை கூப்பிட்றாங்க. ஹிஸ் போயம்ஸ் ஆஃபர்ட் ஹேர் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆப்டிமிஸ்ட் வியூ ஆஃப் எவரிடே லைஃப், ஒரு ஒரு நாள் வாழ்க்கையிலும் இவருடைய போயம் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. Read the following lines and answer the question. It isn't an instantaneous thing born of despair with a sudden spring. அப்படிங்கிறாங்கப்ப வாட் இஸ் இட் ரெஃபர்ஸ் டு, இங்கே இட்டுங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது, கரேஜை தான் ரெஃபர் பண்ணுது. இட் ரெஃபர்ஸ் டு கரேஜ். வாட் இஸ் பார்ன் ஆஃப் டெஸ்பயர் மீன்ஸ், பார்ன் ஆஃப் டெஸ்பயர் மீன்ஸ் பார்ன் டு ஹோப்லெஸ்னஸ், ஹோப்லெஸ்னஸ் நம்பிக்கை இல்லாத வாழ்றது தான் பார்ன் ஆஃப் டெஸ்பயர் மீன் பண்ணுது. இட்ஸ் ஸ்லோ அண்ட் வேவரிங் இன் கிரேடியன்ட் ட்ரைட் வித் த பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் த ஸ்ட்ரென்த் டு வெயிட். வாட் இஸ் அன் இன்கிரேடியன்ட் ட்ரெயிட் அப்படின்னா என்ன? கரேஜ் இஸ் அன் இன்கிரேடியன்ட் ட்ரெயிட், கரேஜ் தான் வந்து இன்கிரேடியன்ட் ட்ரெயிட்னு சொல்கிறாங்க. வை டஸ் அ கரேஜ் மேன் நீட் பேஷன்ஸ், எதனால் கரேஜ் மேனுக்கு பேஷன்ட் வேணும், அமைதி வேணும்? ஏ கரேஜ் மேன் நீட்ஸ் பேஷன்ஸ் பிகாஸ் கரேஜ் இஸ் அ ஸ்லோ ஸ்டெடி அண்ட் ஃபேம் குவாலிட்டி, ஸ்லோ ஸ்டெடியாக இருக்கும், ஃபேமாக இருக்கும், புகழ் கொடுக்கக்கூடியது. இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் கவர் ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ், பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். வாட் இஸ் டியர்ஸ் மீன்ஸ், கண்ணீர் துளினா என்ன? டியர் மீன்ஸ் ஸ்டாரோ, சாரோ, அதாவது சாரோனா கவலையத்தை டியர்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் பா பிக் அவுட்டு ஆல்டர்னேட் வேர்ட்ஸ், அதில் வந்து டார்லிங் டீடு திங்க் தேட் நோ நீட் என்னென்னு வருது, சடனு ஸ்ப்ரிங்கு சம்திங் சோல் கேன் கால் இதெல்லாம் சொல்லலாம். பிக் அவுட் ரைமிங் வேர்டு டேஸு ஃப்ளாஸு திங்கு ஸ்ப்ரிங்கு ஹோப்பு ரோப்பு மேனு பிளானு நாட்டு ஹாட் இது மாதிரி வர்றதெல்லாம். அடுத்தது ரைமிங் ஸ்கீம், அந்த பாடல் முழுக்க ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்குது? ஏஏபிபி. தட்ஸ் ஆல்பா, தேங்க்யூ.